அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூஆல் ஆர் டூயிங் குட். நம்ம சேனலில் போடுற நிறைய வீடியோஸுக்கு நிறைய நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஐ ஹோப் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் நான் இன்றைக்கும் வந்திருக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா சூக் வாக்கிஃப். கத்தாரில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சூக்குன்னா மார்க்கெட். ஸோ இன்றைக்கி நம்ம கத்தார் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சூக்குன்னா வேறு எதுவுமே இல்லை, நம்ம மார்க்கெட்டுன்னு சொல்கிறத தான் அரபிக்கில் சூக்குன்னு சொல்கிறாங்க. சூக் வாக்கிஃப் மாதிரியே நிறைய சூக் எல்லாமே இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இன்ஷால்லா போனால் அந்த வ்ளாகுமே உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். சூக் வாக்கிஃபை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான உண்டு. பொதுவாகவே நம்ம எல்லா தேவைகளுக்காகவும் ஒரு இடத்துக்கு போவோன்னா அது மார்க்கெட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அரபிக்ஸ் அவங்களோட தேவைகளுக்காக இங்கே பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. இது வந்து ரொம்ப பாரம்பரியமான இடம்னு சொல்கிறாங்க. கத்தாரில் இப்போ எவ்வளோ பெரிய பெரிய மாலெல்லாம் வந்தாலுமே இந்த சூக்குங்கிறது தான் ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம். சூக்குனாலே பொதுவாக நிறைய பேர் போவாங்க வருவாங்க, திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அப்படி தான் இருக்கும். அதுவே நம்ம தேர்ஸ்டே ஃப்ரைடே இல்லைனா ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் போகும்போது இன்னுமுமே நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஜன நிறைஞ்ச ஒரு இடமாகவும் இருக்கும். நாங்கள் போனது எப்படியும் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அப்புறமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்துக்காக போனீங்கன்னா அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வாங்க வேண்டியதை மறந்து எல்லாமே வாங்குற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்னாக்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய மாதிரிக்கு கெமல் ரைடிங், ஹார்ஸ் ரைடிங், இது மட்டும் இல்லாமல் ஃபெல்கனும் வச்சுருக்காங்க. அதோட கண்ணை கட்டி வச்சுருக்காங்க. நம்ம அதை கையில் வச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு எடுக்கலாம். அதுக்கெல்லாமே வந்து நம்ம ஒரு 10 to 20 ரியால் அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் போகும்போது நிறைய குட்டீஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டகம் குதிரையில் எல்லாம் சவாரி செஞ்சிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் தியாவை ஏற விட்டுறலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கேட்டால், இந்த ஒட்டகத்தில் ஏறும்போது தியா சம்டைம்ஸ் தடிக்க விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் தியாக்காக சூஸ் பண்ணினதை நீங்களே பாருங்கள். நாங்கள் சூக் வாக்கிஃபுக்கு வரும் வழியிலேயே தியா நல்லா தூங்கிட்டு இருந்தா, காரை விட்டு இறங்கும்போது தான் ஆளுக்கே தூக்கம் போய் முழிப்பு வந்துச்சு. ஸோ வந்ததுமே இந்த மாதிரி ஒரு ரைடு போகணும்னு சொன்னதும் ஆள் வந்து கான்ஷியஸ்லேயே இல்லை. அவர் தூக்கம் வரும்போதெல்லாம் ஏலா ஏலான்னு சொல்லிட்டு இருந்தா, ஃபைனலி ஒரு மாதிரியாக தூக்கி அதில் இருப்பாட்டிட்டோம். தியாவுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. தூக்க கலக்கத்திலே தான் குதிரையில் ஏறி உட்கார்ந்தா. ஆனால் குதிரையில் ஏறி இருந்ததுக்கப்புறமா அவரோட ஃபேஸில் ஒரு லைட்டான சிரிப்பு வந்தது. நானும் நினச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் ரைட் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஆளலாம், அது மட்டும் இல்லாமல் தூங்கி எழுந்ததுனால ஒரு மாதிரி கிராங்கியாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா அப்படியெல்லாம் நினச்சேன். பட் என்னோடய நினைப்புக்கு அப்படியே ஒப்போசிட்டாக புள்ள நல்லா சிரிச்சுட்டே ரைடு போயிட்டு இருந்தது. ஹஸ்பண்டை ஒட்டகத்திட்ட ஏற்றி விடுங்கன்னு சொன்னால் மனுஷன் குதிரையில் ஏற்றி விட்டுட்டாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சொன்னதும் சரிதான். ஏன்னா அவட ஹைட்டில் இருக்கிற குதிரையிலிருந்து விழுந்தாலுமே எதுவும் நடக்க போகிறல. பட் அந்த ஒட்டகத்திலிருந்து விழுந்தால் சேதம் நமக்கு தான். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அவங்க விழுற மாதிரி கூட்டிகிட்டு போகல, எல்லாருக்குமே ஒரு தனி கைடு வச்சு அவங்க வந்து தான் ரைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பட் என்ன தான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகள்னா அவங்களோட பாப்பா அம்மாருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் இருக்கும் இல்லையா. ஃபைனலி குதிரையில் ரைடிங்கெல்லாம் போனதுக்கப்புறமா திரும்பவுமே வாக்கிங்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொதுவாகவே வந்து இந்த கத்தாரில் எங்கே போனாலும் கிலோமீட்டர் கணக்கில் நடக்கிற மாதிரியே தான் இருக்கும். சின்ன சின்ன மால்ஸே அவ்வளோ தூரம் நடக்கிற மாதிரி இருந்தால் இந்த சூக்குங்கிறது ரொம்ப காலமாக அரபிகளால் பாரம்பரியமாக பண்ணிட்டு வர ஒரு விஷயமா இருக்கிறப்போ இது எவ்வளோ லாங்காக இருக்கும்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. நம்மளோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளுமே வச்சுருக்காங்க.
நிறைய வந்து லேடிஸ் எல்லாமே சுய வியாபாரம் செய்கிற மாதிரி அவங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன கடைகளாக இருந்தாலும் நல்லா சிரித்த முகத்தோடு நம்மளை வெல்கம் பண்ணி அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அரபிக் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து முன்னுக்கு ஸ்டால் போட்டு வித்துட்ருந்தாங்க. நம்ம வேணும்னா அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி அன்னைக்கே நின்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, எல்லா நாட்டு மக்களும் ஒரே இடத்துல கூடுறதுனால எல்லா நாட்டோட கலாச்சாரத்தையுமே பின்பற்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான திங்ஸுமே இங்கே இருக்குது. நம்ம முஸ்லீம்ஸ்னா நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரியும் இங்கே ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஹிந்துவாக இருந்தீங்கன்னா, புத்திஸ்டாக இருந்தீங்கன்னா, இப்படி எல்லா வகையான பீப்புளுக்குமே இங்கே ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமான நிறைய நிறைய விஷயங்களும் இங்கே இருக்குது. சூக் வாக்கிஃப்னாலே எல்லாரும் காமனாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ஸ்பைசஸ் தான். அங்கே எல்லா வகையான ஸ்பைசஸுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸ்பைசஸோட மட்டும் நின்றுடாமல் ஹேண்ட்கிராஃப்ட், க்ளோத்திங், கார்மெண்ட்ஸ்ன்னு இப்படி சொல்லிட்டே போகிற அளவுக்கு நிறைய ப்ரொடக்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த சூக்கில் தங்கங்கள் பிஸ்கட்ஸாக கூட கிடைக்கும்னு சொல்லப்படுது. அவ்வளோக்கும் பண்டைய கால தங்கங்களும் இங்கே இருக்குது. இந்த சூக் வாக்கிஃப்ங்கிறது கத்தாரியோட ஆர்கிடெக்சரிங்கில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஏர்லிஸ் 1920s வந்து கட்டப்பட்டதாகவும், 2006 வந்து இது ரினோவேட் பண்ணப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த சூக் வாக்கிஃபோட ஆரம்ப கதை அரபிகள் ஒன்று கூடுறதுக்காகவும் அவங்க அவங்களோட திங்ஸை பரிமாறிக்கொண்டு வியாபாரங்களாகவும் மாற்றியிருக்காங்க. இதுவே தொடர்ந்து ஃப்யூச்சரில் அப்படியே வியாபார ஸ்தலமாக மாறியிருக்கு. இங்கே மனுஷங்களுக்கான வியாபாரம் மட்டும் இல்லாமல் பெட்ஸுமே வியாபாரம் செய்கிறாங்க. சூக் வாக்கிஃபை பொறுத்தவரையில் நிறைய சாப்பாட்டு கடைகளுமே இருக்குது. சின்ன சின்ன ஸ்டோல்லேருந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தாரில் நிறைய இன மக்கள் வாழ்கிறதுனால அவங்களோட நாட்டை பிரதிபலிக்கிற மாதிரியும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இஸ்தான்புல் ரெஸ்டாரண்ட், டுர்க்கி ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு நேம்லேயும் அவங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட ஃபுட்டு வந்து இங்கே குக் பண்ணியும் கொடுக்குறாங்க. அது எல்லாமே இங்கே ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. தியா வந்து ரொம்ப ஹாப்பியாக அங்கேயும் இங்கேயும் மோடி திரிஞ்சிட்டு இருந்தா. ரொம்ப எக்ஸைட் ஆனது அவ தான். ஏன்னா இவ்வளோ பெரிய இடங்களில் இவ்வளோ பேருக்கு மத்தியில் ஓடி திரியிறது அவக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. சூக் வாக்கிஃபுக்கு பக்கத்தில் தான் இந்த ஒரு பெரிய பள்ளிவாசலுமே இருக்குது. ஸோ அதோட வியூ வந்து இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக தெரியும். நாங்கள் வந்து நைட்டில் தான் சூக் வாக்கிஃப் போயிருந்தோம். அங்கே எப்போ போனாலும் சனமாகவே இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் என்னோடய நிறைய வ்ளாக்ஸில், கத்தாரில் பகலில் யாரும் வெளியே போக மாட்டாங்க, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அதுலேயுமே இப்போது சம்மர் வந்து பல்ல காட்டிகிட்ருக்கு. இப்போ எல்லாருமே வெளியே போகிறதுக்கு அவ்வளோ பயப்படுறாங்க. ஏன்னா கொஞ்சம் வெளியில் போய் வந்தாலும் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிற மாதிரியே தான் இருக்குது. மெயினாக நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, சூக் வாக்கிஃபில் ஒரு லைப்ரரி இருக்குது. அது லைப்ரரியா மியூசியமானு எனக்கு சரியாக சொல்ல தெரியல, பட் அங்கே வந்து புக்ஸ் இல்லை, அப்போ அது மியூசியமாக தான் இருக்கணும். ஸோ நிறைய பெயிண்டிங் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே அவ்வளோ அழகான பெயிண்டிங்ஸ். இதில் மெயினாக சொல்ல வேண்டியது, இது எல்லாமே அங்கங்கே இருந்து வரைகிறாங்க.
பொதுவாகவே இந்த கத்தாரை பொறுத்தவரையில் நிறைய பெயிண்டிங்ஸ் நானும் பார்த்துருக்குறேன். எல்லா பெயிண்டிங்ஸ்லேயுமே அவங்களோட புராதன கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களோட மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, இந்த மாதிரி நிறைய ஓவியங்களையும் நான் பார்த்துருக்குறேன். இங்கே இருக்கிற அழகான சித்திரங்கள் எல்லாமே இங்கே இருக்கிற இவரை போன்ற ஓவியர்களால் வரையப்பட்டது தான். ரொம்ப கான்ஷியஸாக இந்த சித்திரங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து வரைஞ்சிட்ருந்தார். உங்களுக்கு இந்த வாலை பார்த்தாலே வழங்கும். ஸோ கத்தாரோட பிரபலமான இடங்கள் எல்லாமே வரையப்பட்டிருக்கு. முன்னே காலத்தில் ஆட்சி செய்த மன்னர்களோட ஓவியங்களும் இதில் வரையப்பட்டிருக்கு. என்னோட வாய்ஸ் ஓவர் இல்லாமல் கொஞ்ச நேரம் இந்த வ்ளாகை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். கண்ணுக்கு இதமான அவ்வளோ அழகான ஓவியங்கள் இதில் இருக்கும். எல்லாராலையுமே இவ்வளோ அழகாக தத்துரூபமான ஆர்ட்ஸ் எல்லாமே வரைய முடியாது. இதுக்கென்ன பிரத்யோகமாக இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த ஒரு லுக்கை கொடுக்க முடியும். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்திங்கன்னா, அந்த ஒரு ஆர்ட்டை அவ்வளோ தத்ரூபமாக வரைகிறாங்கன்னா அதை நம்மளோட கண்களால் பார்க்கும்போது அதுக்கு உயிர் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியான கலைஞர்களை நம்ம பாராட்டியே ஆகணும். நம்ம இதை வாங்குகிறோமோ இல்லையோ, பட் நம்ம பார்க்கும்போதாச்சும் நம்ம மனசில் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது, அதே மாதிரி பழைய காலம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃப்யூச்சரை தெரிஞ்சிக்க முடியுமோ இல்லையோ, நம்மளோட பழங்காலங்களை நல்லாவே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். அப்படியே வந்து பக்கத்துலேயே தியேட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் போய் பார்த்துடலான்னு போயிருந்தோம். வெளியில் அவ்வளோ சூடாக இருந்தாலும் இந்த என்ட்ரன்ஸுக்கு வந்த உடனே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஏசி தான். இது அண்டர் கிரவுண்டில் இருந்தாலுமே அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தியேட்டர் இருக்கிறது சூக்கு அகிஃபில் எத்தனை பேருக்கு தெரியும்னு முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தியேட்டருக்கு வெளியில் இந்த மாதிரி ஒரு சிட்டிங் ஏரியா இருக்கும், அதுலேயே ஒரு ஃபுட் கோர்ட்டுமே இருக்கும். கத்தாரில் பொதுவாகவே காமனான பிளேசஸ் எல்லாமே இந்த மாதிரி மஜ்லிஸ் செட்டப்பில் தான் பண்ணியிருப்பாங்க. வெளியில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், ஃபுட்டு வாங்கி சாப்பிடலாம். தியேட்டருக்கு போகணுன்னா நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து எங்களுக்கு படம் பார்க்குற மாதிரி இல்லை, ஜஸ்ட் இதை சுற்றி பார்க்கலான்னு தான் பார்த்துருந்தோம். இங்கே வந்து கேமரா வந்து நாட் அலவுடுங்கிறதுனால ஜஸ்ட் வீடியோ வெளியில் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. தியா வந்து இந்த டோரை நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தா. இந்த டோர் வந்து சென்சரில் ஓப்பன் ஆகிற டோர் தான். நம்மளோட வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும். தியாவும் நிறைய தரம் வந்து போயிட்டு போயிட்டு பார்க்குறா, பட் டோர் ஓப்பன் ஆகவே இல்லை. ஐ திங்க் அவளோட வெயிட்டை வந்து அது சென்சர் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் போனதுக்கப்புறம் தான் அந்த டோர் ஓப்பன் ஆச்சு. பட் அவக்கு வந்து ஹாப்பி, அவள் தான் இதை ஓப்பன் பண்ணான்னு சொல்லி அதுக்கப்புறமா சொல்லி கொடுத்துருந்தேன், நீங்கள் நடந்து போக வேணாம், ஓடி போங்க, அப்போ அது வந்து ஓப்பன் ஆகும்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா மேடம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அவள் பூனை மாதிரி நடந்துட்டு இருந்தா எங்கால் அது ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்துருந்தேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுங்கன்னு, அந்த வைப்ரேஷனில் வந்து சென்சார் பண்ணுவேன்னு. இங்கே இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எங்கே பார்த்தாலுமே இந்த சீசாஸ் தான் இருந்தது. நான் நடக்கிற பாதையில் 100 to 80% ஆக்கள் வந்து இந்த சீசாஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது குட்டா பேடான்னு எனக்கு தெரியல, பட் நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸில் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்கிறப்போ எங்கே போயிட்டுருக்கோ இந்த உலகங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து நான் பேசணுங்கிறதுக்காக பேசல, ஜஸ்ட் என்னோடய மனசில் பட்டதை பேசியிருக்கேன்.
ரொம்ப நேரமாக இந்த சூக்கு வாக்கிஃபில் நடந்துகிட்டே இருந்ததில் கால் வலியோடு சேர்த்து பசியும் வந்துட்டு, சில இடங்களை பார்க்கும்போது சில இடங்களுக்கு நம்ம போகும்போது தான் அந்த சமைக்கிற வாசம் வந்து நம்மளே இழுக்கும். எல்லா இடங்கள்லையும் இப்படி இருக்குமானா? இல்லை, சில இடங்களில் வந்து நம்மளுக்கு இங்கே தான் சாப்பிடணுங்கிற அளவுக்கு ஒரு வாசனையை தூண்டுற விஷயமா இருக்கும். வா வந்து சாப்பிட்டுட்டு போன்னு சொல்கிற மாதிரியும் இருக்கும். எனக்கு சின்ன வயசில் இருந்து ஒரு ஹேபிட் இருக்குது, இந்த உரப்பான ஃபுட்டெல்லாம் கண்டால் உண்மையுமே மவுத் வாட்டரிங்காக இருக்கும். அதுலேயுமே நான் ஸ்கூல் படிக்கிற காலங்கள்லேருந்து இப்போ கொஞ்சம் காலங்களுக்கு முதல் வரைக்கும் இந்த கொச்சிக்காத்தூள் உப்பு, புளியம்பழம், அதுக்கப்புறமா மாங்காய் உப்பு இதெல்லாம் பார்த்தா எனக்கு உடனே டெம்ட் ஆகிடும், அதை உடனே சாப்பிட்றணும் போல இருக்கும். பட் எப்போ நான் தியாவை கன்சீவ் ஆனனோ அதில் இருந்து பெருசாக எனக்கு அந்த ஃபுட்டிலிருந்து இன்ட்ரெஸ்ட் போயிட்டு, பொதுவாக சொல்லுவாங்க கேர்ள் பேபினா ஸ்வீட்ஸில் தான் கிரேவிங்ஸ் இருக்குமா, அதுவே பொம்பளை பிள்ளையாக இல்லாமல் ஆம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா அந்த காரமாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும்னு சொல்லுவாங்க. பட் உண்மையாகவே அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். ஸ்கூல் படிக்கிற போகலாம் பக்கத்துலேயே வந்து மாங்காய் குச்சிக்கத்தில் உப்பெல்லாம் போட்டு விற்பாங்க. ஸ்கூலுக்கு படிக்க போகிறோமோ இல்லையோ ஸ்கூல் கலைய கண்டிப்பாக அந்த கடைக்கு போயிடுவேன். போயிட்டு ஒரு பார்சலை வாங்கி சாப்பிட்டா தான் அந்த நாள் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கொமெண்ட்ல சொல்லுங்கள். மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கூலில் படிக்கிற முக்காவாசி பிள்ளைகள் அப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அந்த மாங்காய் விற்கிறவங்க கிட்ட போய் அந்த ஒரு பார்சலை வாங்குறதுக்கு. அப்போலாம் ஜஸ்ட் 5 ரூபா 10 ரூபா கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு வருவோம், அதுக்கே 50 பேர் போலீனில் நின்று வாங்குற மாதிரி இருக்கும். அந்த கியூ வந்து எப்படா முடியும்னு பார்த்தா அது முடியவே முடியாது. ஏன்னா ஸ்கூலில் படிக்கிற காலங்களில் எங்களுக்கு ஈவினிங் கிளாஸஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் எல்லாருமே அதை வாங்குறதுக்காக கியூ கட்டி நின்று வாங்குவோம். அது என்ன தான் சொன்னாலும் அவங்க போடுற மாதிரி வராது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கதையோட கதையாக நாங்களும் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். நாங்கள் போனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி ரெஸ்டாரண்ட். இப்போ நிறைய பேர் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுவாங்க, லீஃப்லெட்லாம் கொடுப்பாங்க. அதில் எங்களுக்கு இவங்க வந்து இன்வைட் பண்ண விதமாகட்டும், எங்கள் கிட்ட பேசின விதமாகட்டும், எல்லாமே பிடிச்சி போனதுனால நாங்கள் இவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிருந்தோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியில் உட்காந்து சாப்பிட்றது தான் விரும்புகிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே அவ்வளோ பிளேசஸ் இருந்தது, பட் அங்கே யாருமே இருக்கலை. எல்லாருமே வெளியிலிருந்து டேபிள் சேரில் தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் வந்து துருக்கியோட ஸ்பெஷல் ஃபுட் தான் எடுத்திருந்தோம். ஆனால் எனக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியல. நம்மளோட மஞ்சள் சோறு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருந்தது. பட் சூடாக சாப்பிடும்போதும் அந்த ஸ்பெஷலான ஒகேஷனில் உட்காந்து சாப்பிடும்போதும் அது ஒரு தனி ஃபீல்னு தான் சொல்லணும். உண்மையை சொல்லணும்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களுக்காக பார்த்து பார்த்து உரப்பு போடாமல் உப்பு போடாமல் எப்படியோ குட்டி சாப்பிட போகிறாங்கங்கிறத கான்ஷியஸில் சமைப்போம். ஆனால் அதில் ஒரு வாய் கூட வச்சு பார்க்க மாட்டாங்க. இதுவே இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடும்போதும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் ஃபுட்டு, அதெல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இவங்களோட எண்ணம் என்னென்னு தான் தெரியல. நம்ம பார்த்து பார்த்து சமைக்கிறதுனால இப்படி இருக்காங்களா, இல்லை வேணும்னே நம்ம கொடுக்குற ஃபுட்டை சாப்பிடக்கூடாதுன்னு இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் அண்ணு தியா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி அந்த ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டு இருந்தா. பொதுவாக நம்மளும் இப்படித்தானே, வெளியில் வந்து போகும்போது பசிக்காதவங்களுக்கு கூட 2 வாய் சாப்பிட்டா இன்னும் 4 வாய் சாப்பிடணும் போல இருக்கும். அதுவே வீட்டில் நம்மளோட கண்ணு முன்னாடி அவ்வளோ ஃபுட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு பசிக்கவே பசிக்காது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களும் நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக நாங்களும் சூக்கு வாக்கிஃபிலேயே தெரிஞ்சிட்டு இருந்தோம். ஃபைனலாக சாப்பிட்ட கையோட வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி கிளம்பின டைமில் தான் இப்படி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸர் மெஷினை கண்டோம். ஸோ இதுவும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தியாவை வந்து வச்சு இந்த ஒரு ஃப்ரெஷ் ஜூஸை எடுத்திருந்தோம். உண்மைக்குமே சொல்ல போனால் ஒரு 4-5 ஆரஞ்சு ஃப்ரெஷ்ஷாகவே புழிஞ்சு இது கொடுத்தது. உண்மைக்குமே சொல்லணும்னா ரொம்ப தாகமாக வாரவங்களுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போது இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் மிஷின் வச்சது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஸ்ரீலங்காவிலையும் அங்கங்கே ஒரு மிஷின் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு நானும் ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருந்தோம்.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சை பீல் பண்ணி அதில் இருந்து ஜூஸ் போட்டு கொடுக்குது. இந்த ஒரு கப் வந்து 10 ரியால்னு நினைக்கிறேன், பட் உண்மையிலையுமே இது வேர்த். ரொம்ப நடந்து களைப்பாக வாரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் அதை எடுத்து குடிக்கிறப்போ ரொம்பவும் சில்டாகவும் ரொம்பவுமே ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். இந்த ஒரு ஜூஸை வந்து நாங்கள் 3 பேருமே குடித்தோன்னா நம்புவீங்களா, அவ்வளோ நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல பெருசாகவுமே இருந்தது. தியா வந்து ரொம்ப ஹாப்பி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்குறப்போ அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். இந்த ஜூஸர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு கொடுத்துரும், பக்கத்துலேயே வந்து ஸ்ட்ரோ இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரோஸை நம்மளும் எடுத்துக்கலாம். உண்மைக்குமே சொல்ல போனால் நம்ம வீட்டில் எப்படி ஆர்கானிக்காக ஃப்ரெஷ் ஜூஸ் எடுப்போமோ அதே மாதிரி மெத்தடில் தான் இங்கே மெஷின்லையும் எடுத்து கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி என்னோடய நிறைய வளாக்ஸில் சொல்லியிருப்பேன், எங்கே குப்பை போடணுமோ அங்கே மட்டும்தான் போடணும்னு. அதே விஷயத்த தான் நான் இப்போ தியாக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவவுமே இப்போ குப்பையை கண்டால் அவட பாக்கெட்டில் வச்சுப்பா, இந்த மாதிரி மெஷின்ஸோ இல்லை டஸ்ட்பினை கண்டாலோ அங்கே போடுற மாதிரி இருக்குது. மாஷாலான்னு நம்மளும் நம்மளோட பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறப்போ அவங்களும் நல்ல விஷயங்களை பழகுவாங்க, நம்மளுக்கும் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சூக் வாக்கிஃபை விட்டு வெளியாகிறதுக்கே 12:10 கிட்ட ஆகிட்டு, அதுக்கப்புறமா நாங்கள் மெட்ரோவில் தான் போயிருந்தோம். இங்கே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் மெட்ரோ ட்ரம்மனும் யூஸ் பண்ணுவாங்க. அது இன்ஷால்லா ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவாகவே போடணும்னு நினச்சிருக்கேன். நம்மளுக்கும் சரி நம்மளோட பிள்ளைகளுக்கும் சரி இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும், அதோட புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஃபைனலி நாங்களும் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பொதுவாகவே வந்து இங்கே போர்டு எல்லாமே வச்சுருப்பாங்க, நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணுன்னா எந்த ட்ரம் யூஸ் பண்ணணும் எந்த மெட்ரோ யூஸ் பண்ணணும்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். என்னதான் போர்டு வச்சாலும் சிலருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்களை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே இங்கே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும், எந்த ட்ரம்மை பார்த்தாலும் அதே கலரில் அதே மாதிரி இருக்கும். பிளேசஸ் மட்டும்தான் இந்த மாதிரி பேர் போட்டு இருக்குமே தவிர்த்து நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். 12:30 ஆயிடுச்சு, பட் தியோட கண்ணில் கொஞ்சம் கூட தூக்கம் இல்லை, ரொம்பவே ஆக்டிவாக இருந்தா. அதோட அந்த மெட்ரோவில் வேறு யாரும் இல்லாததுனால அவட பாடு தான், ஃபுல்லாகவே ஓடுறது விளையாடுறேன்னு ஆள் வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஓடிட்டுருந்தா. எப்பவும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்மளும் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சுக் வாக்கிஃபை நீங்களும் பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சா, என்ன மாதிரி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், கத்தார் விலாக்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் சேனலில் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போலவே இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.